குளிரில் இருந்து தற்காத்துக் கொள்ளவும் இறை தேடியும் ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பல்லாயிரம் கிலோமீட்டர் தூரம் பறந்து குமரி மாவட்டம் மணக்குடி காயலில் உள்ள மாங்குரோ காட்டில் தஞ்சமடைந்துள்ளன ரோசி ஸ்டார்லிங் பறவைகள். மணக்குடி கடல் பகுதியில் பழையாறு கடலுடன் சேரும் இடத்தில் உள்ளது காயல். மாங்குரோ செடிகள் அதிக அளவில் வளர்ந்து காடு போன்று காட்சியளிக்கும் இந்த இடம் ஆயிரக்கணக்கான பறவைகளுக்கு புகலிடமாக உள்ளது. குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பல்லாயிரம் கிலோமீட்டர் பயணித்து வந்த 30,000-க்கும் மேற்பட்ட ரோசி ஸ்டார்லிங் பறவைகள் இங்கு தஞ்சமடைந்துள்ளன. இவை இறை தேடி அதிகாலை வேளையில் கூட்டம் கூட்டமாக வானில் பறந்து செல்வதும் அந்தி சாயும் வேளையில் மீண்டும் மணக்குடி காயலுக்கு திரும்புவதும் காண்போரை ரசிக்க வைக்கிறது. வந்து ரோசி ஸ்டார்லிங் பறவை கூட்டம் கூட்டமாக இங்கே வருது. 30,000-க்கு மேற்பட்ட பறவைகள் இங்கே காண முடிந்தது. அதுக்கு இந்த பறவைகள் வந்து ஐரோப்பிய நாடுகளில் இருந்து மைக்ரேட் ஆகி ஒவ்வொரு இடத்துக்கு போகும். அதில் இந்தியாவுக்கு அதிகபட்சமாட்டு வரது உண்டு. அது அங்குள்ள குளிர்காலத்தை போக்குவதற்காக இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் மைக்ரேட் ஆகி போகிறது பழக்கம். அது மாதிரி அது அதோட ப்ரீடிங் கிரவுண்டு வந்து ஐரோப்பிய நாடுகள் மட்டும்தான். அங்கே தான் அதோட இனப்பெருக்கங்களை அங்கே தான் செய்யும். மற்றபடி அது இறை தேடுறதுக்காக தான் மற்ற இடங்களுக்கு போகும். அதோட ப்ரீடிங் கிரவுண்டில் அது இனப்பெருக்க இடங்களில் அது கழிக்குமே தவிர மற்ற நேரங்களில் எல்லாம் ஃபுல்லாக இது மாதிரி இறை தேடுறதுக்காக மற்ற இடங்களுக்கு போயிடும். ரோசி ஸ்டார்லிங் பறவைகள் கடல் அலை போல் வானில் அலை அலையாக மேலும் கீழும் பறந்து செல்லும் காட்சிகளை அந்த பகுதி மக்கள் ரசித்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.